மூன்றாவது செய்தியாக அம்மா உணவகம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மிக குறைந்த விலையில் அவருடைய வயிற்று பசி ஆற்றப்பட்டதுன்னே சொல்லலாம். பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து அது மிகப்பெரிய பாராட்டை பெற்ற திட்டம். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கான போதிய நிதியை ஒதுக்கலை. அம்மா உணவகங்கள் அங்கங்கே மாநகராட்சியில் மூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது. அங்கங்கே அது இருப்பது போன்ற காட்சி இருக்கிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தெரியல. இப்போது திமுகவின் மூத்த பிரதிநிதி ஆர்எஸ் பாரதி பேசும்போது சொல்லியிருக்காரு, அந்த அம்மாவே போய் சேர்ந்துடுச்சு, அம்மா உணவகத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே போதாகுறைக்கு அங்கே சாப்பிட்றதெல்லாம் பீகாரியும் ஊப்பிக்காரரும் தான் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசக்கூடிய அதே லாஜிக் நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா, கருணாநிதி அவர்களே செத்து போயிட்டார். அப்புறம் எதுக்கு எழுதாத ஒரு பேனா நடுக்கடலில்? அவர் பேனா எழுதியிருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். வைக்க போகிற பேனா எழுத போகிறது இல்லையா? அவர் தான் கருணாநிதி தான் இறந்து போயிட்டாரு. அப்புறம் இதுக்கு கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கத்து ஒரு பஸ் ஸ்டாண்டு நினைவு, அவர் பேரில் இதுக்கு நூலகம், இப்படி சொல்லிக்கொண்டே போனார் இல்லையா? இப்போ அண்ணாதவர் கூட தான் இறந்து போயிட்டார். எதுக்கு அண்ணா சாலைன்னு ஒன்று இருக்கணும், வேற பேர் வச்சுருங்களேன். அண்ணா சிலை எதுக்கு, அண்ணா சாலை எதுக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்கு, வேற ஏதாவது நல்லா படித்த மேதைகள் பேர் வைங்களேன். அவர் தான் இறந்து போயிட்டாரு. அவர் மெத்த படித்தவர்னு சொல்லுவாங்க, டபுள் எம்ஏ வாங்கி. அவர் இறந்து போயிட்டார்ல, அரசு பாதி சொன்ன கார்த்த நான் சொல்கிறேன், அவர் சொன்ன அதே கருத்தை நான் சொல்கிறேன். அவர் தான் இல்லை. இப்போ எது அண்ணா யூனிவர்சிட்டி, ஊர் முழுக்க அம்புட்டு ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் அண்ணா 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 தெரு அண்ணா விளக்கு எல்லாம் அண்ணா தான். அதே போல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெரியார், மதுரை போனால் பெரியார், எல்லா ஊர்லேயும் பெரியார் பேருந்துகளே, பெரியார் நூலகம், அவர் படிச்சிருக்காரு என்னன்னு தெரியாது. பெரியார் இது சிலைகள், இங்கே எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலும் சரி. இப்போ பாருங்கள், அடுத்த வந்து அஞ்சுகம் அம்மையார் முத்துவேலர், ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் எது வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செலக்டட் நேம் தான். எதுக்கு இவங்க இறந்து போயிட்டாங்க, எதுக்கு இவங்க பேரில் வைக்கணும்? ஏதாவது குப்பான்ற ஒரு ஸ்கீம் வந்தால் கூட அதுக்கு அண்ணா பெரியார் இல்லாட்டி கலைஞர் பேர் தான் வைக்கணும். அந்த அளவுக்கு மைண்ட் செட் மாறி போயாச்சு. அப்போ இதுக்கெல்லாம் இவங்க பேர் இருப்பாங்களாம். அம்மா உணவகத்தை வந்து என் பேரை மாற்றி வச்சு கலைஞர்னு வச்சு நடத்திட்டு போகலாமே. அப்படிதான் உங்களுக்கு அம்மா மேலே ஒரு பெரிய ஒரு வெறுப்போ காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா அப்படி வச்சு நடத்திட்டு போனான்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா இவனுக்கு ஒரு பயம். இப்போ உதாரணமாக அம்மா உணவகத்தை வந்து கலைஞர் உணவகன்னு மாற்றிட்டா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஜனங்க பேசிக்குவாங்க, அந்த அம்மா மகராசி ஆரம்பித்தது, பேர் மட்டும் மாற்றிட்டாங்க, இப்படியே நம்ம சாப்பிட்ருக்கோம். அப்போ அந்த ஏழை மக்கள் அப்பையும் வந்து அம்மாவை தான் நினைப்பாங்க என்று சொல்லி இந்த பலன் ஏழை மக்களுக்கு போய் சேராவிட்டாலும் பரவாயில்லை, ஏழைகள் கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த உணவை இழுத்து மூடங்க, இதுதான் மனப்பான் இல்லையா? இவங்களாம் ஒரு ஃபேமஸாக ஒரு வசனம் ஒரு பேசுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் காண்போம். ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்னன்னா, ஏழையின் ஓட்டில் பதவியை காண்போம், அதான் அவங்க நோக்கம். வெளியில் சொல்றது அது சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே ஏழை மேலே வந்து அக்கறை இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பழப்படி ஒரு பேச்சு பேசியிருப்பாரோ? பாருங்க, கருணாநிதி வந்து உயிர் எழுதுறாரு, அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்த வந்து உயிர் எழுதினாரா என்னன்னு தெரியல, அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கோபாலபுரம் மருத்துவமனையா மாறும்னு சொன்னார். இது வரைக்கும் மாறிச்சா? உண்மையிலே ஏழை மக்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் இறந்து போன அடுத்த நாள் அதுக்கான முயற்சி செஞ்சிருக்கணும். ஆகவே ஏழைகள் ஓட்டு வேண்டும், அவங்களுக்கு பதவி வேண்டும் தான் நினைக்கிறார்களே தவிர, உண்மையிலே இவங்க வந்து அந்த ஏழைகளுக்கான செயல் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, அந்த அம்மா உணவகத்தில் வந்து எல்லாம் வந்து ஹிந்திக்காரன் தான் சாப்பிட்றான், சப்பாத்தி சாப்பிட்றான், பீகாரி ஊப்பியின்னா சப்பாத்தி, பானிபூரி வாயை வந்து சப்பாத்தி சாப்பிட்டு போகிறான். அப்போ அந்த பானிபூரி வாயின்னு நீங்கள் கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த பீகாரிக்காரன் வந்து பாதி சம்பளத்தை வந்து நாள் முழுக்க உழைச்சி, இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் 100% பீகாரிக்காரன் தான் லேபர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கக்கூடிய கொத்தனார் வேலைகளில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே 60-70% எல்லா வேலைகளும் பார்த்தா வந்து மேஸ்திரி மட்டும்தான் நம்ம தமிழ்காரன் இருக்கும், பாக்கி எல்லாம் பீகார்காரங்க தான்.
அப்ப கட்டுமான பணிகளுக்கோ உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கோ அந்த பீகார்காரன் வந்து வேலை செய்யலாம், பானிபூரி வாங்க வேலை செய்யலாம், உங்க வளர்ச்சிக்கு வேலை செய்யலாம், பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், பொள்ளவர்ஸ் வேலை செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு சப்பாத்தி சாப்பிடக்கூடாதா? என்ன ஒரு கொடூரமான மனப்பான்மை இது? இல்ல, இன்னொரு மீம்ஸும் பார்த்தேன். இப்போ பீகாரி ஊபிக்காரன்லாம் சப்பாத்தி சாப்பிட்டுறான், உங்க தமிழால என்ன பண்றான், டாஸ்மார்க்ல போய் குடிச்சிட்டு இல்லப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ். அப்ப நீங்க சொல்றதே நான் வரேன், அதே அம்மா ஆரம்பித்த டாஸ்மாக் கடை இவங்க வளர்த்துட்டே போவாங்களாம், அம்மா ஆரம்பிச்ச உணவகத்தை மூடுவாங்களாம். இதனையா லாஜிக் இது? அப்போ அப்பயே நீ வந்து ஏழைகள் வந்து வயிற்றுல அடிக்க நினைக்கிற, ஏழைகள் குடிச்சு மல்லாக்க படுத்து கிடக்க நினைக்கிற, அதான் நினைக்கிற நீ நோக்கம் தெளிவாக புரியுது. நீங்க சொன்னதை எடுத்து நான் சொல்றேன். ஆகவே ஏழைகள் மேல் அக்கறை இல்லாத அரசு இது. இப்ப இவங்க பீகார்காரன் வந்து சப்பாத்தி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த அரசு பாரி சொல்றாரு. ஒரு பீகார்காரனை கூட்டு வந்து அவனுக்கு 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, பிரசாந்த் கிஷோர் கோடிக்கணக்கில் இவங்க கட்சி பணத்தை எடுத்து கொடுப்பாங்களாம். அப்போ மட்டும் இந்திக்காரன் போகலாம், நம்ம கனிமொழி அக்கா இவங்க கட்சியில் கூட எல்லாமே ஊழல்வாதிகள் தானே, ஊழலுக்கிற ஜெயிலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போச்சுன்னா உடனே கபில் சிபல், அப்போ ஹிந்திக்காரன்ட்டு காசு போகலாம். ஒரு அம்மா உணவகத்தில் ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய பீகாரி ஏழை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சப்பாத்தி வாங்கி சாப்பிடக்கூடாது, என்ன நிலைப்பாடு? ஆகவே ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய, இலக்காரம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை திமுகவுடைய மனப்பான்மை என்பது இது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி இந்த செய்தி. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.